முதலாளி புத்தகம் வாங்குங்கள் முதலாளி ஆகுங்கள் 300 தொழில்களின் முழு தொகுப்பு அன்பர்க்குரியவருக்கும் பரிசளிக்கலாம் ஆர்டர் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பேர் விஜயாய் சொல்லலாம் இயக்கத்துக்கு புதுசு ஒருத்தர் யாராவது பேர் விடுபட்டு போயிடுச்சுன்னா முதல் मेरा नायक सहा मगन अब लायक
நான் சொல்லிருக்க பாலிடிக்ஸ் இஸ் எ டாக்ஸிக் என்வயர்மெண்ட் நச்சு நிறைந்த உலகம் இந்த அரசியல் உலகம் சொல்லியிருக்கிறார் என்ன ஒரு உறவினரோ ஒரு நண்பரோ மனசில் ஒண்ணு வச்சுட்டு வெளியில பேசினா ஒரு இடத்துல பார்க்கும் போது எங்க நல்லா இருக்கீங்க சொல்லிட்டு அடுத்த நம்ம அங்க இருந்துட்டு போயிருந்தாரு ஏன்னா அந்த மாதிரி பேச பழகிட்டு தெரியாது ஆனா அரசியல் அப்படி கிடையாது பலது துரோகி இருந்தாலும் அவன் துரோகம் செய்வான் செய்வான் என்று தெரிந்தாலும் அவனையும் வரவழைத்து அவனுக்கு நல்லது செஞ்சு மறுபடியும் நம்ம முதுகில் குத்துவான் என்று தெரிந்த கூட அவனுக்கு நல்லது செய்யணும் அதுதான் அரசியல் அண்ணங்கிட்ட பேசும்போது செல்வராஜ் அண்ணா கிட்ட நிறைய வெளிப்படையா பேசியிருக்கிறேன் ஓப்பனா பேசியிருக்கிறேன் அதே நேரத்தில் இன்னைக்கு அண்ணங்கிட்ட நான் ரெண்டு மணி நேரம் உரையாடி ஒண்ணு ஒண்ணு தெரிஞ்சது எனக்கு அவருக்கு நிறைய ஒற்றுமைகள் உண்டு என்ன ஒற்றுமைகள் சொல்லிடுறேன் மனசுல பட்டது அப்படியே பேசுற அந்த பழக்கம் மனசுல என்ன படுதோ உள்ளது உள்ளதுபடியே பேசுற அந்த பழக்கம் அண்ணனுக்கு நிறைய உண்டு உள்ளது உள்ளதுபடி பேசுறதுனாலேயே அண்ணனுக்கு தலைவருக்கும் பலமுறை ஒரு கருத்து வேறுபாடு வந்தது உண்டு ஏன்னா எங்க வீட்டுல எங்க அம்மா சொல்லுவாங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏன் நீ மொத்த தலைவர் கிட்ட அப்பா கிட்ட பகையை வளர்த்துக்கிற எல்லாரும் நீ ஒரு ஆமான்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதான செய்ய வேண்டியதான நான் சொல்லுவேன் அந்த பழக்கம் என்னைக்கு எனக்கு முடியாது சொந்த பொதுவாக என்னுடைய இயல்பு என்னன்னா உள்ளது உள்ளதுபடி பேசுறவன் நான் மறைச்சு பேச முடியாதுன்னா அப்படின்னா முடியாது இப்படிதான் பேசுவேன் எனக்கு அவருக்கு ஒரு பல ஒற்றுமை உண்டு இன்னைக்கு அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் எனக்கு முதலும் ஒரு மகிழ்ச்சியான இன்னைக்கு தருணமா இருந்தது இன்னைக்கு காலையில ஏர்போர்ட்ல இருந்து வந்ததுல இருந்து எங்களுடைய வரவேற்பு எல்லாம் அதோட எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணு கிட்ட அந்த ரெண்டு மணி நேரம் உரையாடல அந்த ரெண்டு மணி நேரம் தான் நம்ம இயக்கம் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒத்துக்கொண்டிருக்க துக்கு உட்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த 28 வருஷம் ஓடிடுச்சு நிறைய பேர் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது இன்னைக்கு கூட அன்னைக்கு அந்த துக்க நிகழ்ச்சியில ஒரு ஒன்றியச்சியாளர் ரொம்ப உயரமான பேர் எனக்கு மறந்துச்சு ஒவ்வொருத்தருக்கும் வயசு வயது மூப்பு ஆனா இனிய பொறுத்த வரைக்கும் அவருக்கு உள்ள ஒரு ஏக்கம் நம்ம கட்சி நல்லா வரணும் தலைவர் ஒரு நல்ல ஒரு அரசியல் இடத்துல வந்து ஒரு உட்காரணுங்கிற ஏக்கம் ஒரு நிறைவு செய்ய முடியாத ஒரு ஏக்கம் அந்த கவலை எனக்கு ஒரு மகனா அந்த ஏக்கம் உங்களுக்கு வந்து ஏக்க தந்தைங்கிற மாதிரியில உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஏக்கம் ஆனா சிலது நம்ம பிராக்டிக்கலா இருக்கணும் நடைமுறைக்கு இதா இருக்கணும் நம்ம அடைய வேண்டிய இலக்கு மிகவும் கடினமான ஒரு இலக்கு உள்பாதைக்கு தலைவர் கட்சி அரைக்கும் போது சொன்னார் உள்பாதைக்கு சொன்னாரு இன்னைக்கு என்னன்னா அதோட கடினமான பாதை இன்னைக்கு இருக்கிற நிலவரம் பாத்தீங்கன்னா அதோட கடினமான பாதை இமயமலை போன்ற சிகரங்கள் நாட்டாட்டு வெள்ளத்தை தாண்டி போற அந்த அளவுக்கு அவ்வளவு சிரமமான சூழ்நிலை நம்ம உட்கார்ந்து இருக்கு இன்னைக்கு என்ன செய்ய போறோம் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அதாவது எல்லாருக்குமே கட்சிக்காரர்களை பாக்குற நிர்வாகிகளை பாக்குற தொண்டர்களை பாக்குற அவன் மனசுல வச்சிருக்க நம்பிக்கை எப்படியாவது சரி துரை வைப்ப வந்துட்டாரு நல்ல செய்வார் செயல்படுவார் நீங்க இயக்கத்துக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவாருங்கிற ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையை மனசுக்கு ஒரு பெரிய பாரத்தை கொடுக்குது என்னால் முடிந்தவரை முடித்தவரை நான் செயல்படுவேன் அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகள் மேல அதிகாரிகள் அதிகார வர்க்கத்துக்கு மேல கடுமையான கோபத்தில் இருந்தவன் சாதாரண பொதுஜனமான இப்படி சாதாரண சாமானியர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒரு தொழில் செய்யறவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் சாதாரண ஒரு பொதுமக்கள் ஒரு புது இடத்துல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த ஆதங்க அந்த கோபம் என் மனசுல வந்து அந்த மாதிரி இளைஞர்கள் நிறையவே இருக்காங்க நீ தமிழ்நாட்டுல அவங்க நம்ம கட்சி இல்லாம இருக்கலாம் அவங்க எல்லாம் ஒரு இணைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் வரும்
அதனால சொல்றாரு உங்களுடைய நான் முன்னேற்ற அரசியல் சொல்றாரு தான் முன்னேற்ற அரசியல் எங்களோட கேட்டாங்க எங்க உங்க பேச்சில வந்து இனி யாரை நீங்க தாக்கி பேசலையே எதிர்மறை கருத்துக்கள் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களே இப்படி பேசலாமே அப்படி பேசலாமே அந்த ஃபயர் வேணுங்க அப்படி சொல்றாங்க ஃபயர் வரும் வர நேரத்துல அதை நான் நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு என்ன தேவை மக்களுக்கு என்ன தேவை அப்படா உங்களுக்கு மக்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி இந்த சோசியல் சர்வீஸ் அதெல்லாம் செய்யலாங்க ஆனா வந்து அதனால பெருசா வந்து வச்சு நீங்க வளர்த்துற முடியாதுன்றாங்க யார் அதுதான் நிறைய பேர் அதை முயற்சி பண்ணி தோத்துட்டாங்க அப்படின்னு நான் சொன்ன போடுறது ஒரு விதை ஒரு விதைன்னு சொன்னேன் அது இன்னைக்கு இல்லாட்டியும் 5 வருடங்கள் 10 வருடங்கள் கழிச்சுனாச்சும் அந்த விதை கண்டிப்பா ஒரு மரமாகும் அதுக்கு நான் என்னோட முடிந்த வரைக்கும் அந்த பங்களிப்பை செய்வேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ வர தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நகராட்சி பேராட்சி தேர்தல் பொறுத்த வரைக்கும் முடிந்த வரைக்கும் நம்ம ஆளுங்கட்சி கூட்டணி இருக்கிறோமோ சிலது பொறுத்த வரைக்கும் நாம் வெளிப்படையை நம்ம பேச முடியாது காரியக்கிற்கு பொதுவான சொல்லி காரியக்கிற்கு தான் இருக்கணும் மணி 28 வருஷம் இந்த கட்சி இருந்துருக்கு ஒரே முறை இந்த தடவை ஒரே முறை தான் நம்ம ஒரு ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறோம் நிறைய நம்ம கழக தோழர்கள் சாதாரண தொண்டர்கள் இருக்காங்க நிர்வாகிகள் இருக்காங்க எல்லாத்தையும் இழந்திருக்காங்க இந்த கட்சிக்காரி அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி பண்ணக்கூடிய சூழ்நிலை முதல் முறை நம்ம அரசியல் முதலோடு இது நகராட்சி உள்ளாட்சி மாத்திரம் கிடையாது பல பேருடைய வாழ்க்கையர் வாழ்க்கையை பிடிச்ச கட்சிக்காரர்களுடைய முதல் தருணம் நம்ம இந்த 28 வருஷத்துல நம்ம எவ்வளவு நம்மளுடைய இயக்க குடும்பங்களுக்கு முதல் செய்யணும்னா பொதுமக்களுக்கு நம்ம உதவி செய்யலாம் அது செய்யணும் முன்னேற்ற அரசியல் நான் சொல்லியிருக்கிறேன் நம்ம இயக்க குடும்பம் இந்த மறுமணிச்சி திராவிட முன்னேற்றத்தில் குடும்பத்தில் இருக்கவங்க நிறைய பேர் நம்ம கடமைப்பட்டிருக்கணும் எவ்வளவு பேர் நான் இன்னைக்கு எவ்வளவு பரிந்துரைகள் வரும்போது தலைவர் வரும்போது நான் முதல்ல ஒரு சொல்லுவேன் அவன் என்ன 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 செஞ்சிருக்காங்க இயக்கத்துக்காண்டி தலைவருக்காண்டி அதில் என்ன செஞ்சிருக்காங்க செஞ்சிருந்தாங்கன்னா அந்த பரிந்துரையை கொண்டு போக இவர் சொந்தக்காரங்க அவர் சொந்தக்காரங்க அவர் தெரிஞ்சவர் நண்பருக்காண்டி தயவு செய்து செய்யாதீங்க முந்தானால் நடந்த நிகழ்ச்சி என்ன செஞ்சிருக்காங்க இந்த போராட்டத்துல கலந்திருக்காங்க இந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்தது 2 வருஷம் நான் வேலை பார்த்திருக்கேன் இந்த 1 மாசம் பிரச்சாரம் பண்ணுறேன் இந்த நேரத்தில் அவங்க கலந்துக்கிட்டாங்களா என்ன வேலை செஞ்சிருக்காங்க கட்சிக்காண்டி அப்படி இருந்தால் பரிந்துரை செய்யலாம் இல்லைன்னா கிடையாது உறவினரா இருந்தாலும் சரி நண்பரா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே நீதான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன் நான் ஏன்னா இயக்கத்துக்காண்டி பேரவை மூலம் எல்லாத்தையும் இழந்திருக்காங்க கட்சிக்காரர் அத்தனை பேர் அவ்வளவு எத்தனை பேர் இழந்திருக்காங்க அவ்வளவு பரிந்துரை வருது எல்லாத்தையும் செய்ய முடியல ஒரு மந்திரி கிட்ட ஒரு பரிந்துரை 2 பரிந்துரை கொடுக்கலாம் அவ்வளவு பரிந்துரை வருது 10 1 நடக்குது 2 நடக்குது 8 நடக்கல அவங்களுக்கு அவ்வளவு பிரஷர் இருக்கு மந்திரிகளுக்கு பிரஷர் இருக்கு அதனால யாருக்கு நீங்க உதவி செஞ்சாலும் இது பண்ணாலுமே தலைவர் என்ன சொல்லியிருக்கேன் கட்சிக்காண்டி இயக்கத்துக்காண்டி தலைமைக்காண்டி யாரெல்லாம் பாடுபட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம செய்வோம் என்னுடைய இது இயல்பு நான் வந்து அது செஞ்சிருவேன் இது செஞ்சிருவேன் நான் சாமானிய மறுபடியும் சொல்றேன் ஆனால் இங்க இருக்கிற சகோதரர்கள் எனக்கு வயதுல காஷ்மீர் வயதுல என்னோட மூத்த மூத்தவங்க தான் இருக்கீங்க இந்த மாவட்டத்துக்கு பொறுத்த வரைக்கும் கோவை மாவட்டத்துக்கு பொறுத்த வரைக்கும் அன்னைகிட்ட பேசுறது என்னன்னா நான் இன்னைக்கு தலைமை கழக செயலாளர் இருக்கிறேன் ஒரு அரசியல் கட்சி நிற்கும் போது பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் அப்செக்டிவ் சொல்லுவாங்க அப்செக்டிவ்னா ஒரு இலக்கு இருக்கும் லட்சியம் இருக்கும் என்ன லட்சியம் நம்ம கட்சிக்கு அதனால நம்ம என்ன ஒன்றுபட்டிருக்கணும் ஆனால் கருத்துக்கள் காணப்பட்டிருக்கலாம் நம்ம ஒருத்தர் பொறுத்த சில மனஸ்தாபங்கள் இருந்திருக்கலாம் இந்த 10 வருஷத்துல இந்த 15 வருஷத்துல நம்ம ஒருத்தர் பொறுத்தருக்குள்ள சில மன சங்கடங்கள் இருந்திருக்கலாம் 2 அணிகள் இருக்கலாம் 3 அணிகள் இருக்கலாம் ஆனால் இனி வர காலங்களில் நம்மளுடைய அரசியல் ரீதியா 5-6 விழுக்காடு இருந்த நம்மளுடைய ஓட்டு வங்கி வாக்கு வங்கி இன்னைக்கு சரிஞ்சிருக்கு இன்னைக்கு வந்து திரும்பி நம்ம மீண்டு வரணும் நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆட்சி பிச்சுரும் கிடையாது ஆனால்
தெரிஞ்சுக்கோங்க, வீட்டில் இருக்கிற உங்க பையன் கிட்ட கேளுங்க, உங்க பேரன் கிட்ட கேளுங்க, சொல்லி கொடுப்பாங்க.